திருத்தணியில் பட்டப்பகலில் வாலிபரை அரிவாளால் விட்டுவிட்டு தப்பியோடிய 5 பேர் கொண்ட கும்பலுக்கு போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த காசிநாதபுரத்தைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் சுரேஷ், இவர் இருசக்கர வாகனத்தில் திருத்தணிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது திருத்தணி கோல்டன் திரையரங்கம் அருகே வந்தபோது இவரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சுரேஷை வழிமறித்து தகராற்றில் ஈடுபட்டனர். பின்னர் அந்த மர்ம நபர்கள் சுரேஷை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். அரிவாளால் வெட்டியதில் சுரேஷுக்கு தலை மற்றும் முதுகில் பலத்த காயம் ஏற்பட்டது. அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் அவரை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக திருத்தணி போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் திருத்தணி அடுத்த பட்டாபிராமபுரத்தைச் சேர்ந்த சற்குணம், திருத்தணி இந்திரா நகரைச் சேர்ந்த குமார் உட்பட 5 பேர் கொண்ட கும்பல் முன்விரோதம் காரணமாக சுரேஷை வழிமறித்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்று தலைமறைவானது முதல் தப்பிச் சென்று தலைமறைவானது முதல்கிட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருத்தணியில் பட்டபகலில் மக்கள் அதிகம் நடமாட்டம் அதிகம் உள்ள இடத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததால் அப்பகுதியில் இது பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி அருகே வயதான தம்பதியரை கொலை செய்துவிட்டு சுமார் 50 சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி அருகே சேர்க்க காட்டில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஜெகதீசன், அவரது மனைவி விலாசினி ஆகிய இருவரும் தனியாக வசித்து வந்தனர். இவர்கள் இருவரும் அரசு அச்சுறுத்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள். விலாசினி கடந்த 2 மாதத்திற்கு முன்புதான் பணி ஓய்வு பெற்றார். இந்நிலையில் இன்று அதிகாலை கார்பெண்டர் வேலை பார்ப்பதற்காக வந்தவர்கள் வயதான தம்பதிகள் கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்தில் மிதந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை இணை ஆணையர் விஜயகுமாரி, துணை ஆய்வாளர் ஈஸ்வரன் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மேப்பனாய் வரவழைக்கப்பட்டு கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். வயதானவர்களை கொலை செய்துவிட்டு சுமார் 50 சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளையடித்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சிட்லிங் மாணவி பலாத்கார வழக்கில் கைதான 2 வாலிபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே சிட்லிங் கிராமத்தைச் சேர்ந்த +2 மாணவியை கடந்த 5 தேதி அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ், ரமேஷ் ஆகிய 2 பேரும் பாலியல் பலாத்காரம் செய்தனர். இதில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட மாணவி கடந்த 10 தேதி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக கோட்பாடி போலீசார் சதீஷ், ரமேஷ் ஆகிய இருவரை கைது செய்தனர். இருவரும் சேலம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இவர்களுக்கு நீதிமன்ற காவல் முடிந்ததை அடுத்து நேற்று மாலை தருமபுரி மகிழா நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். மேலும் வழக்கு தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். இதனையடுத்து மகிழா நீதிமன்ற நீதிபதி இருவரையும் 15 நாள் காவலில் வைக்க உத்தரவிட்டார்.